என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஓபன் பண்ண ஃப்ரீ பெட்ரோல் பங்க் தான் இது. இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு நாங்க ஃப்ரீயா பெட்ரோல் மட்டும் கொடுக்கிறது இல்ல, லட்சக்கணக்கான மதிப்புள்ள கிஃப்ட்ஸும் கொடுக்கறோம். லட்சங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஃப்ரீ பெட்ரோல் பங்க் முதல் முறையா இவர் ஓபன் பண்ணியிருக்காரு. நம்ம எதுக்காகன்னு போய் விசாரிப்போம். அந்த கேள்விக்கு பதில நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல இருந்து நான் வெளியே வரும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பைக் பெட்ரோல் பண்றதுக்காக சண்டை போடுறாங்க. நான் அவங்களை பாக்குற விஷயத்தை கவனிச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களை மீட் பண்ணி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா அனில இருந்து என் மைண்ட்ல ஒரே ஒரு தாட் தான், நான் ஃபேமிலி நினைக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மத்தியில சண்டை வரதுக்கு காரணமான பெட்ரோல் பிரைஸ் குறைக்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். சோ நான் ரிசர்ச் பண்ணி பெட்ரோல் பிரைஸ் குறைக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாம் போய் பேசி பார்த்தேன். We have tried, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ரேட்டை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம், இந்த சாதாரண 22 வயசு யூடியூபரால பெட்ரோல் ரேட்டை குறைக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த யூடியூபர் கண்டிப்பா அவன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். பிளான் பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். நாமளே ஃப்ரீயா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண போறோம், அது கூட இன்னும் ரெண்டு நாள்ல. சோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்திச்ச பிளேஸ்ல இருந்து அதை சுத்தி இருக்கிற எல்லா ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சேன். பங்க்ல வேலை செய்யறவங்களோட சில டிஸ்கஷன், அப்புறம் அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறது எக்ஸ்பென்சிவ், ஆனா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் காம்ப்ரமைஸ் ஆக போறதே இல்ல. இந்த பிளான் ஆஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, புரியுதா? ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம யாருக்காக இந்த பெட்ரோல் பங்க் ஃப்ரீயா திறக்கிறோமோ அவங்க எங்க இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களை நம்ம கிட்ட கொண்டு வரும் நம்பரும் பிளான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பங்க் ஓபனிங்க்கு இன்னும் 13 மணி நேரம் தான் இருக்கு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளோட ஃப்ரீ பெட்ரோல் பங்க் பத்தி தெரியலனா பிளான் மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும். நாளைக்கு மார்னிங் குள்ள நம்ம இவங்களை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும். நாங்க நைட்டே அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டோம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பங்க் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னு எல்லாருமே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனுப்புங்க. நிமிஷத்திலேயே பங்க் ஃபுல் ஆயிடுச்சு. நூத்துக்கணக்கான லிட்டர்ல ஒரே நேரத்துல பெட்ரோல் பம்ப் ஆகுது. நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பைக் நிக்காம போய்கிட்டே இருக்கு. சில பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. அந்த நேரத்துல கிரவுட பொறுத்து நாங்க ஃபாஸ்டா கிளியர் பண்ணணும்ங்கிறதுனால ஒரு லிட்டர்ல இருந்து பாசிபிலிட்டி இருந்தா ஃபுல் டேங்க் வரைக்கும் நாங்க பெட்ரோல் பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் இந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை அவங்களோட ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த விஷயம் சுத்தி இருக்கிற வட்டாரத்துல ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. சோ நான் தேடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸை பிடிக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். எல்லாரும் ஹாப்பியா? இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் விஷயமும் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் இன்னொரு ப்ராப்ளமும் வந்திருக்கு. வர மக்கள் தொகை போக போக அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு அதிகம்னா எங்க செக்யூரிட்டி டீமால கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு. அதே நேரம் எங்க கேமரா குரூவால கேமராஸ் ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே எங்க கையை மீறி போய்கிட்டு இருக்கு. சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளான் தேவை. சோ நம்ம பங்க இப்ப ஆன் அண்ட் ஆஃப் சைக்கிள்ஸ்ல ஆபரேட் பண்ண போறோம். சோ 1 hour ஆன் அப்புறம் 1 hour ஆஃப்ல இருக்கணும். சார் இங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் நம்ம கூட்டம் எப்பவும் தரந்து இருக்க கூடாது. ஃபுல் டேங்க இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஒன்ஸ் கிரவுட் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபுல் டேங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இமிடியேட்டா பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லார் மேலயும் பிரஷர் இருக்கு. என்னோட ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா இல்லையாங்கறத பொறுத்து இது வர்ஸ்ட் ஐடியாவா இல்ல பெஸ்ட் ஐடியாவாங்கறது தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. So in the happy moment la enga customers ku oru pudhu game start a irukku, but on one condition, and the customer nama channel oda unmayana subscriber a irkanum. Unmayana subscriber na avar nama channel la subscribe pannirkanum. Adhu mattum illama 10 videos ku mela full a paathirkanum. Adha kandupidikkanumna indha red bar sa dhaan nama paakanum. YouTube nama paakkira ella videos ku indha madri red bar kaatum. So yaaru nama channel la irukkira videos la 10 ku adhigamana videos a paathirukkaangalo avangalukku dhaan indha game velaiyadradhukana andha vaaippu kedaikum. So nama first true subscriber a wheel spin panna koopidalam. Enna pa shorts style a வாய்ப்பு கிடைக்கும். அவங்க எடுத்த நம்பர்ல எந்த கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட் அவங்களுக்கு தான். என்னன்னு பார்க்கலாம். இந்த கிஃப்ட்ல சில மிஸ்ட்ரி பாக்ஸஸும் இருக்கும், அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீட்டிங் போய் ஓபன் பண்ணு. நெக்ஸ்ட் ரெடியா? 1x1 எல்லாரும் டென்ஷனோட விளையாடிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 10th கேமரா பார்த்து சொல்லு. 10th ரெகுலரா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கங்க. இதுதான் இவரே சொசைட்டிக்காக சொல்ற மெசேஜ். சரி அப்புறம் எதுவும் இல்ல, நான் பண்ணலாம்ல. ஒரு பக்கம் கிரவுட் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சீர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பிக்கை பழம் பழம் தான் கிடைக்கும். ஸ்பின் வீல்ல 1 million டென்ட் வந்தவங்களுக்கு 1 million ஃபில் பண்ணிருக்கிற டென்ட்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். அவங்க ரெண்டு கைகளையும் செப்பரேட்டா யூஸ் பண்ணி எவ்வளவு பணம் எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போகலாம். நோ லிமிட்ஸ். அந்த பையன் 20,000 எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். பங்க ஆன் அண்ட் ஆஃப் சைக்கிள்ல மெயின்டைன் பண்றோம். அங்க வந்திருக்கிற கிரௌட எங்க செக்யூரிட்டி டீமால பேலன்ஸ் பண்ண முடியல. என்ன வேணும், என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? வீல் ஸ்பின் பண்றவங்க அவங்க நினைச்சது கிடைக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே நிறைய ப்ரே பண்றாங்க. ஆனா சில நேரம் பனானா
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே பனானா வந்து உங்களுக்கு பனானாவை கையில கொடுங்க. இப்படி இப்படி மேல தூக்கி காட்டுங்க. ஜெயிச்சிட்டாரே. After all, பனானாவும் ஒரு gift தானே நண்பா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்க இங்க நிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இவங்கள ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவோம். போக போக ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும். வாவ், ஏஞ்சல் கிஸ் வந்தவங்க ஒரு ஏஞ்சலை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கிஸ் வேணுமா? என்ன பண்றது, வயசு அப்படி இல்லையா? கிஸ் வேணும்னு நினைக்குது. ஆனா இப்பதான் உண்மையான ட்விஸ்ட் நீங்க பாப்பீங்க. செலக்ட் பண்ணவங்க ஏஞ்சல போய் கூட்டிட்டு வாங்க. ஏஞ்சல கூட்டிட்டு வர சொன்னதும் யார் அந்த ஏஞ்சல்னு கிரவுட் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்கும் தெரியாது, செக்யூரிட்டி அங்கிள் தான் ஏஞ்சல்னு. இந்த பையன் இது வரைக்கும் இவனோட வாழ்க்கையில பாக்காத சர்ப்ரைஸ இப்ப என்ஜாய் பண்ண போறான். This is our angel. நவா ரெடியா இருக்கியா? சூப்பர். இந்த ஏஞ்சல் கேஸ் அந்த பையனோட வாழ்க்கையில நிறைய லக்க கொண்டு வரும் நம்புறோம். ஓகே, ஹாப்பி ஆப்வியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தாலே புரியுது அந்த பையனோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைன்னு. ஒரு பக்கம் இந்த மாதிரி கேம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, மறுபக்கம் பெட்ரோல் பம்ப் ஆயிட்டே இருக்கு. எங்களை அறியாமையே இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல கஸ்டமர்ஸ் எங்க பக்கம் திருப்பிக்கிட்டோம். ஆட்டோஸ்க்கு ஃபுல் டேங்க் பண்ணிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அற்புதமான கேம்ஸ் விளையாடுறதுக்காக எங்களுக்கு அவங்க போன்ல ரெட் பார்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பாக்சன் லெவல், அதாவது அவங்களோட திருப்தி விகிதம், சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து எல்லா கிப்ட்ஸையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி நடக்குது, இன்னொரு பக்கம் நான் யாருக்காக இதை ஓபன் பண்ணணும் அவங்க என் முன்னாடி வந்துட்டாங்க. அன்னைக்கு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. சரி, ஏன் இவங்களுக்காக ஃப்ரீ பெட்ரோல் பங்க் ஓபன் தெரியும். சோ அப்படி நம்ம பேங்க் திரும்ப ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் சடனா நம்ம கஸ்டமர்ஸ் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இல்லனா நீங்க போடுங்க, ஜஸ்ட் போடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிட்டதால நானும் பெட்ரோல் போட ஆரம்பிச்சேன். சரி, இத நான் எப்படி ஆபரேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். நான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு நான் என்னிக்குமே நோ சொன்னதா? சரி, அவ்வளவுதானே. ஓகே, சூப்பர். இவருக்கு ஃபுல் டாக் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் இந்த லொகேஷனை நம்ம எங்கேயும் ஷேர் பண்ணல, இருந்தாலும் நம்ம பேனர்ஸ் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணி சக்சஸ் ஆச்சு. மத்தியானத்துக்குள்ள ஃபேமிலி ஆடியன்ஸும் பெட்ரோல் பங்குக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, நீ எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கீங்க. சரி, உனக்கு இதில் என்ன வேணும்? ஸோ ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தராக வீல் ஸ்பின்னிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பரா. அவங்க எந்த அளவுக்கு மும்முரமா விளையாடினாங்கன்னா கால செருப்பு இல்லங்கறத கூட அவங்க கவனிக்கல. ஒரு பக்கம் பம்ப் ஆகிற பெட்ரோலுக்கு நாங்க சைமன்டைனஸா பணத்தை கொடுத்துட்டே தான் இருந்தோம். இன்னொரு பக்கம் என் ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேம்ல ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிஃப்ட் கிடைச்சா ஹாப்பியா இருப்பீங்களா? சூப்பர், நீங்க கேட்ட கிஃப்ட் வந்துருச்சு. இந்த குழந்தை சைக்கிள் கேட்டாலா? சைக்கிள் கேட்டியா? சரி, எடுத்துட்டு போ. ஹாப்பியா? கிஃப்ட்ஸ் அண்ட் கேஷ் வந்தவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. பனானாஸ் கிடைச்சவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. கடைசியில பழத்தை கொடுத்துட்டாங்க. அண்ட் கீஸ் கிடைச்சவங்க சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஐயோ, ஒட்டிக்குச்சு. சரி, வீட்டுல கேட்டா நீ இப்ப என்ன சொல்லுவ? இவங்களோட லக்க யாராலையும் தடுக்க முடியாது. கடைசியில அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, மீச கொஞ்சமா குத்துதான். ஸ்பின் வில்ல ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, ஆனா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பல பேருக்கு கேஷ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட இந்த அற்புதமான பெட்ரோல் பங்க பத்தி சுத்தி இருக்கிற ஊர்லயும் தெரிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு நான் சில பேர் பொன்னாட பத்தி பாராட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஏழை குடும்பங்களுக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. இல்ல, பெஸ்ட் பெட்ரோல் பங்க் நம்ம தான் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. சோ இதே வேகத்துல சில பேர் வந்து வீல சுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன பணம் வேணுமா? என்ன வாங்க போற? அக்வேரியமா? எவ்வளவு பெரிய அக்வேரியம்? சரி, சுத்து. ஓகே, நடந்துச்சு. காமன் மேனோட முகங்கள்ல சந்தோஷம் தெரிஞ்சது. கஸ்டமர்ஸ் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து வீல ஸ்பின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பனானாஸும் கிஸும் முடிஞ்சு போச்சு. இப்படி வீல் ஸ்பின்ல ஜெயிச்சவங்க அவங்களுக்கு தேவையான கேஷ் எடுத்துட்டு போறாங்க. கிரௌட் எல்லாம் எக்ஸைட்மெண்ட்ல மணி டென்ட தாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க.
இன்னும் கொஞ்சம் கேஷ் இருக்கு. ஆனா எல்லாரோட சேஃப்டிக்காக மணி டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளோட மோஸ்ட் வாண்டட் சப்ஸ்கிரைபர் மறுபடியும் சான்ஸ் கேட்டான். Why not? எப்படி இருந்தாலும் மோஸ்ட் வாண்டட் சப்ஸ்கிரைபர் இல்லையா? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸ் அவங்களுக்கு இருக்குங்க. சரித்திரத்துல எந்த பெட்ரோல் பங்குக்கும் போகாத அளவுக்கு ஃபீமேல் கஸ்டமர்ஸ் நம்ம பெட்ரோல் பங்குக்கு வராங்க. அந்த க்ரௌட செக்யூரிட்டிஸால ஹேண்டில் பண்ண முடியல. க்ரௌட் வரணும் தெரிஞ்சிருந்தா முதல்ல நம்ம ரோப்ஸ் வச்சிருக்கலாம். நம்ம ஓபன் பண்ண பாங்க் எக்ஸெப்ஷனல் ஹிட் ஆச்சு. இன்னும் 4 கிஃப்ட்ஸ் இருக்கு. ஆனா எல்லாரோட சேஃப்டியையும் கருத்துல கொண்டு நாங்க கேம் க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் அவங்க ஜெயிச்ச கிஃப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அவங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, இது ஒரு மறக்க முடியாத தருணமா அமைஞ்சது. ஆனா என்னால இன்னும் நிம்மதியா தூங்க முடியல. பெட்ரோல் ரேட் இன்னும் அதிகமாயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ண போறாங்க? அவங்கள நான் தனியா எப்படி விடுவேன்? இனி அவங்களுக்கு பெட்ரோலுக்கு சம்பந்தமே இல்லாத எலக்ட்ரிக் பைக்ஸ் கிஃப்ட் பண்ணோம். அதுக்காக நெக்ஸ்ட் டே கூப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். சாதாரண வில்லேஜ்ல இருந்து வந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் கூட சேர்ந்து ஸ்னூக்கர் விளையாடுறாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. எந்த அளவுக்கு நான் திரும்பவும் சின்ன பசங்களா மாறிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். நம்ம சேனல்ல இருக்கிற அவங்களோட ஃபேவரட் வீடியோஸ் மறுபடியும் என் கூட சேர்ந்து பார்த்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த சர்ப்ரைஸ் என்னங்கறத பத்தி அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. பிளைண்ட் ஃபோல்ட் கழட்டி சர்ப்ரைஸ் சொன்னதும் ரெஸ்டாரண்ட்ல டின்னர்னு நினைச்சாங்க. அது உங்களுக்கு இல்ல சர்ப்ரைஸ், அது கிடையாது. பெட்ரோல் தேவைப்படாது. இப்ப என்னால நிம்மதியா தூங்க முடியும்.